நம்ம சிவா. ஐயா வணக்கம். அதாவது மனசாட்சின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மனசாட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அது எப்படி நமக்கு செயல்படுது? எனக்கு மனசாட்சின்னு இவங்க வந்து பொய்யாக பேர் வச்சிட்டாங்க. ஆக்சுவலாக கடவுள் பேசிகிட்டு தான் இருக்கார் நம்ம கூட, அதை வந்து மனசாட்சி மனசாட்சின்னு மாற்றிட்டாங்க. நம்மளே ஒரு கம்ப்யூட்டர் தயாரிக்கணும்னா அதுக்கு நமக்கும் அதுக்கு உண்டான ஒரு தொடர்பு ஒன்று வச்சுருப்போம்ல, அதுமாதிரி கடவுள் வந்து வச்சுருக்காரு, நமக்கு அவருக்கு ஒரு தொடர்பு வச்சுருக்காரு, அதான் மனசாட்சின்னு நம்ம சொல்கிறோம். கடவுள் நம்மகிட்ட பேசிட்டு தான் இருக்கார், வாய் திறந்து தான் பேச வந்து இவங்க சொல்கிற மாதிரி நான் கடவுள் இல்லைன்னு பேசுகிறேன், நீ என்ன எல்லாருமே கடவுள்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறோம். பட் இவங்க அப்படி பிஸ்னஸுக்காக அது உன்னோட மனசாட்சி, அதனால் நீ வெளியில் வா கடவுளை காமிக்கிறேன்னு கூப்பிட்றாங்க. அதாவது மனசாட்சியில் வந்து கேட்டால், கேள்வி கேட்டால் அது சரியான பதில் சொல்லிடும், இது நீ செய்கிறது தப்பு தான், நிறைய வாட்டி சொல்லிடுவோம், நான் செய்கிறது தப்புன்னு என்னோட மனசே. ஆமாம் ஆமாம், அதுக்கு பேர் தான் மனசாட்சி. அது அப்புறம் அது சொல்லணும்னு சொல்லுவோம், அன்னைக்கே சொன்னேன் கேட்டியா, மனசாட்சிங்கிறது வேற இல்லை, மனசாட்சிங்கிறது வேற, தெய்வம்ங்கிறது வேற இல்லை. நம்மளுக்குள்ள இருந்து நம்மளை உணர்த்துறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர் பொருள் இருக்குது, ஒரு சங்கிலி அக்க ஒரு சங்க ஒரு பொருள் வச்சிருக்கிறான், பணம் வச்சிருக்கான், நம்ம எடுக்க போகும்போது நம்ம உள்ள இருக்கிற மனசாட்சி எடுக்காதே அது தப்பு அப்படின்னு தடுக்குது. ஆனால் உன்னுடைய பேராசைங்கிற குணம் அதை எடுக்க சொல்லுது. நாளைக்கு காவல்துறைக்கு கஷ்டப்படும் போது அப்படி நொந்துறேன், அப்போ அதை நான் அன்னைக்கே சொன்னேன், நீ கேட்கல பார்த்தியா, இன்னைக்கு மாதிரி எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிற அப்படின்னு அந்த மனசாட்சி சொல்லுது. அப்போ கண் கட்ட முன்னாடி சூரிய நமஸ்காரம் எதுக்கு? மனசாட்சி நம்மளை தடுக்குது, எல்லாத்துக்கும் உண்டு, எல்லாத்துட்டையும் மனசாட்சியும் உண்டு. அதையெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு தான் அவன் இப்போ ஆசையினால் உந்தப்பட்டு அவன் தப்பு தவறுகளை செய்கிறான். அவன் செய்யலை, ஆசையினால் அவன் இந்த சொசைட்டியில் பெரிய ஆளாக இருக்கணும்னு விரும்புகிறான், சுகபோகத்தை விரும்புகிறான். அதுக்கு என்ன வழியிலும் அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்கிறான். அதுக்குன்னு அவனை திருடன் சொல்ல முடியாது, அவனுடைய ஆசை அது, அவனுடைய கர்மம் வேணும் அவன் அனுபவிக்கிறான். ஆனால் மனசாட்சி எல்லோருடைய இருந்து நல்லதுதான் சொல்லும், கெட்டதை சொல்லவே சொல்லாது. ஆனால் அதை ஆஃப் பண்ணி போட்டு அவன் அப்புறம் இந்த துறவி ஆகிட்டா ரொம்ப கிரிப்பாக இருக்கணும், சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, இப்படி மும்முன்னு இருக்கணும், இல்லை முறைச்சிக்கிட்டு இருக்கணும், ஒரு ஒரு அப்நார்மல் மனுஷனாக இருக்கணும். அதே இப்போ இப்போ நம்ம நம்மளெல்லாம் தப்புன்றாங்க, நம்மளெல்லாம் வந்து ஜாலியாக இருக்கு, சந்தோஷமாக சிரித்து பேசக்கூடாது, ஜோக் அடிக்கக்கூடாது, காமெடி பண்ணக்கூடாது, ரொம்ப சீரியஸாக கடவுளை பற்றி பேசணும். அப்போ அண்ணன்லாம் அப்படிலாம் எல்லாம் சீரியஸாகலாம் நாங்களாம் பேச மாட்டோம், ஆனால் சில பேர் வந்து அப்படி தான் இருக்காங்க. அப்படி யாரையும் பார்த்தா மனுஷங்களை பார்த்தா சிரிக்கிறது கூட இல்லை, அது அவங்களுடைய மனம் பாவம். நான் என்னங்கிறேன், இறைவன் நம்மளுக்கு பேச வாயை கொடுத்துருக்கிறான், கேட்க செவியை கொடுத்துருக்கிறான், பார்க்க கண்ணை கொடுத்துருக்கிறான், நடக்க கால்களை கொடுத்துருக்கான், அணைக்க கைகளை கொடுத்துருக்கான், பக்தர்களை ஆசீர்வாதிக்க கரங்களை கொடுத்துருக்கிறான். அப்படி இருக்கும்போது நீ ஏன் உன்னை வருத்திக்கிற? நீ அப்படி வருத்தி நீ என்ன சாதிக்க போகிற? நீ சாதிச்சது தான் என்ன? நீ அண்ணாமலை கோயிலுக்கு வர்றீங்க, நீங்கள் அருணாச்சலத்தை பார்க்க உங்கள் குடும்பத்தில் ஒன்று பாயிட்டம் மட்டும் வச்சுக்க, உடல் நலம் மணல் நலம் பொருளாதாரம் இருக்கிறவங்க கடை பக்கமே திரும்ப மாட்டான், அவனுக்கு அந்த நினைப்பே வராது. ஆனால் இந்த உடல் நலம் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டவன் அவன் வந்து வருவான், அப்போ அப்போ போவான், அருணாச்சலத்தில் போவோம், நம்ம கஷ்டம் தீரும்போம் அப்படின்னு வர்றான். அப்படி வரும்போது கோயிலில் உட்காந்து அவங்க திருப்பி பேச போகிறதில்ல, ஆனால் அப்படி திருவிழா வரும்போது ஏதோ என்ன மாதிரியோ அவங்கள மாதிரி அவங்களுக்கு பிடித்த சாதுகிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அவங்க மனக்குறை அவங்க மனசு லேசாகுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி ஆசீர்வாதிச்சு, ஐயா இன்னும் ஊதி பூசிங்க, இன்னும் கோயிலுக்கு போங்க, இன்னும் கும்பிடுங்க, ஒரு தீபம் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மன சந்தோஷம். அதை தான் நாங்கள் செய்கிறோம், வேறு ஒன்றும் அவங்களுக்கு அள்ளி கொடுக்கல, நாங்கள் பொருள் அள்ளி கொடுக்கல, அருளுக்கு தான் அள்ளி கொடுக்குறோம். அந்த அருள் அள்ளி கொடுக்கறதுக்கு நான் உங்கள்கிட்ட பொருளை எதிர்பார்க்கல, நீ கொடுத்தா கொடு, இல்லை இல்லை நல்லா இருக்கு, அருணாச்சலத்திட்ட வர்றவன் நல்லா இருக்கணும், யாரும் ஏமாந்தரக்கூடாது, அது ஏமாத்துறவங்களுக்கு தான் இங்கே இல்லை, யாரும் அருணாச்சலத்தை நம்பி வர்றவங்களுக்கு அருணாச்சல அடியார்கள் நம்பி வர்றவங்களுக்கு நம்பவே நம்பிக்கை பண்ணக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ண கூட மன நினைவோடு போகணும். ரொம்ப நல்ல மனசு சாமிக்கு, அது உண்மைதாங்க. அதை மனசாட்சிங்கிறது ஒவ்வொருத்தவங்களும் அதை கேட்கணும்,
அந்த மனசாட்சி சொல்றத என்ன ஏதுன்னு நல்லா கேட்டுட்டு செயல்படணுங்கிறது. அதை முடிச்சுட்டு ரெண்டாவது கொஸ்டின் சொல்லாங்க, துறவினா இப்படித்தான் இருக்கணும்னு இல்லை, துறவி பத்தி இங்கேயும் குவாலத்தா வந்திருக்கணும், ஜன மும்முனே எல்லாம் இருக்க வேண்டாம், அது இதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்தவங்களை இல்ல அப்படி சொல்லலாம், இல்ல இல்ல அதுதான் உண்மையான ஆன்மீகவாதின்னு சொல்லும் போது பிரச்சனை. ஒரு சித்தர் புஸ்தகம் எழுதுனவர் சொன்னாரு, அந்த புத்தகம் உண்மையில அது எழுதுனவர் சித்தரை வச்சு பொழைக்கிறான், இவ்வளோ பெரிய புஸ்தகம் போட்டு அவன் சித்தருங்கிறவன் குப்பத்தொட்டிக்குள்ள இருப்பேன், எச்சலை கிட்ட பார்த்துருப்பேன் அப்படின்னு அதில் போட்டிருந்தாரு. நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். 18 சித்தர் எவன் போய் குப்பத்தொட்டியில் படுத்தான், அந்த நாள் நிறுவிக்கல சித்தர்களை போட்டு பணஞ்ச மாறிக்கிறான். சித்தர்கள்லாம் வந்து இப்படியா, விவேகானந்தர் முனிவர் இல்லையா, அவர் மக்களோட இல்லையா, அப்ப நீ அவர் சித்தன் இல்லையா, அவர் சொல்லாத போதிலேயே நீ சொல்லி போட்ட, நீ அவன் சொன்னா இவன் சொன்னான்னு இவ்வளோ பெரிய புத்தகத்தை எழுதி போட்டுட்டு நீ வாழ்ந்துட்டு கிடக்குற. சித்தர் வந்து மனநிலை பாதிக்கிட்ட உள்ள சித்தனையெல்லாம் பித்தனை போல் நீ நினைக்கிறாயா, அதுவும் மனநிலையா, அது சித்தர்களை கேவலப்படுத்துற மாதிரி. இது வந்து அப்ப அவங்கள யாரு, அப்ப நான் மத்தவங்களாம் யாரு, அகஸ்தியர் போகர்ல அவங்கள குப்பத்தொட்டிப்படுத்தாங்க இல்ல இல்ல, காயத்ரி சாவித்ரி நாராயணி இவங்கள குப்பத்தொட்டிப்படுத்தாங்க, இதெல்லாம் சும்மா சொல்றது. சித்தர்கள் எவனும் குப்பத்தொட்டிப்படுக்கல, அவன் சொல்றான் அவன் பொழைக்கிறதுக்கு புத்தகங்களை போட்டுக்கிட்டு இந்த ஜனங்களை அதை பார்த்துட்டு வருது. அவன் என்ன வருது, காக்காவுக்கார படம் பழம் விழுந்த மாதிரி யாரோ ஒருத்தர் நினைச்சுன்னா எல்லாருமே போய் விழுகிற. சித்தம் தெளிஞ்சவன் வேற, சித்தம் குழஞ்சவன் வேற. அதாவது என்னைய பொறுத்த அளவுக்கு சித்துங்கிறதவே சித்தத்தோட பேசுற வந்து சித்தை, தெளிவா சித்தம் தெளிவில்லாம இருக்கிறவன் பித்தை. ஆனா தமிழ்நாடு மக்கள் போறாங்க, நீ என்னத்தை கண்ட அதுக்கு ஒரு லீலீடிங் போயிட்டு இருக்கு, ஏன்னா அவங்களை எடுத்து சொல்றதுக்கு, அதனால அவங்க பொருள் சம்பாதிக்கிறாங்க, அதுக்குள்ள நம்ம போகல. அது வந்து அது என்ன சொல்றாங்கன்னா, தன்னை மறக்கிறது மறந்து கடவுளை மட்டும் ஒரு சிந்தனையா இருக்கிறதுனால அவங்க ரொம்ப பிடிக்குது எல்லாருக்கும், அது ஒரு ஒரு பக்கம். சரி, அங்கே குப்பையிலேருந்து கொண்டு வந்து இங்கேயா தள்ளி வச்சாலும் மறுபடியும் குப்பையில் போய் உட்காந்துக்கிறாங்களே, அது என்னன்னு தெரியல சுவாமி. இந்த பேர் இல்லை, ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவங்க தான் சித்தர் அப்படின்னா, அப்புறம் உண்மையான சித்தருக்கு என்ன அர்த்தம், அப்போ மற்ற சித்தங்கள்லாம் மட்டப்படுத்துறது இல்லை, நம்ம உண்மையான சித்தர்கள் பழைய காலத்தில் வாழ்ந்தவங்க மட்டப்படுத்துகிற மாதிரி இல்லை, அது கண்டிப்பாக அவங்கெல்லாம் மலைகள் இல்லை. ப்ரூஃப் கொடுக்கணும், புத்தர் வந்து குப்பையிலேயே கிடந்தாருன்னு ப்ரூஃபாவது கொடுங்க. அவர் காட்டில் சுதந்திரமாக ஒரு ராஜா, அவர் கிராம கிராமமாக ஊர் ஊராக நாடு நாடாக எல்லையற்று தெரிஞ்சார் புத்தர். அவர் போய் மக்களை சந்தித்தார், அப்புறம் அவர் பின்னாடி நிறைய போயிட்டே இருந்தாங்க. இதுலேருந்து அதாவது எப்படின்னா, சித்தர்னா இப்படி தான் அழுக்காக இருக்கணும், சாக்கலில் கிடக்கும், சிஸ்டமேட்டிக்காக அப்படிலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் கிடையாது, அப்படி பண்ணுறாங்க இவங்க. ஆமாம், அதுமாரி உருவப்படுத்திட்டாங்க. ஆமாம், ஆனால் அப்படி கிடையாது, சித்தர்கள் வந்து ரொம்ப சுத்தமாக ரொம்ப நீட்டாக சுகாதாரமாக இருப்பாங்க. இப்போ நாங்களாம் சுத்தமாக தான் இருக்கிறோம், அதுக்குன்னு நீ என்ன வரணுங்கிற அவசியம் கிடையாது, என்கிட்ட அண்ணாமலை அனுப்புறாரு அவங்க போதும், அவங்க மன திருப்தியோட இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. மன சுத்தம் உடல் சுத்தம் இருக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கும் போது அது அவங்களுக்கு நிறைவேறுது. மன சுத்தம் ஃபர்ஸ்ட், மன சுத்தத்தோட தான். நீ என்ன எனக்கு செய்ய போறீங்கிற எதிர்பார்ப்புல நெஞ்சவே கிடையாது, நாங்கள் எல்லாம் சொல்றது, நான் சொல்றது நாங்கள் மன திருப்தியோட உன்னுடைய கஷ்டங்கள் நீங்கணும், அதுக்கு நான் உங்கள்கிட்ட நீங்கள் நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. நான் காலையில் எழுந்திரிச்சு 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்துக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அந்த பிரார்த்தனை வந்து அண்ணாமலை ஏற்றுக்கிறாரு, ஏற்று உங்களுக்கு நன்மை செஞ்சால் வாங்க, இல்லையா அடுத்த டாக்டரை போய் சந்தோஷமாக பாருங்க, அடுத்த அழியாரை போய் பாருங்கள்.